எல்லாவற்றிலும் வாழ்ந்து சிகித்திருக்க விரும்புகிறேன். ஆகவே நியூ கவனன்ட்ல ஆத்மாவின் வாழ்கிற வாழ்வில் தான் எல்லாவற்றிலும் வாழ்கிற வாழ்வை உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஓல்டு கவனன்ட்டு சரீரத்துக்கு அடுத்தது. ஓல்டு கவனன்ட்ல உள்ளே அல்ல வெளியே. ஓல்டு கவனன்ட்ல சரீரத்துக்கு அடுத்த சடங்குகள் ஆச்சாரங்கள். ஓல்டு கவனன்ட்ல சரீரத்துக்கு அடுத்த சடங்குகள் ஆச்சாரங்கள். ஓல்டு கவனன்ட்ல ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை உங்களுக்கு தேவன் இயேசுவுக்குள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் சீனாய் மலையிலிருந்து இறங்கிய போது மோசையின் மூலமாய் நமக்கும் டாடிக்கு நடுவே ஜீசஸ் அவர் மீடியேட்டர். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிதாவோடு பேசுகிறவன், பிதா சொன்னதை இவர்களுக்கு சொல்கின்றவன் மோசே. அப்போ சீனாய் மலையிலிருந்து இறங்கிய போது அங்கே ஒரு உடன்படிக்கையை செய்தார். அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? இரத்தம். காலை வெள்ளாட்டுக்கடை இரத்தம். அந்த உடன்படிக்கையில் இவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி செய்வோம் என்ற அந்த நிலைமைக்கு அந்த உடன்படிக்கை இருந்தது. செய்வோம் என்ற உடன்படிக்கை. காலை வெள்ளாட்டுக்கடை இரத்தத்தை அவர்கள் மேல் தெளித்து உங்களுக்காய் செய்த உடன்படிக்கையின் இரத்தம் என்று காலை வெள்ளாட்டுக்கடை இரத்தத்தை அவன் சொன்னான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் காலை வெள்ளாட்டுக்கடை இரத்தத்தில் உடன்படிக்கை இல்லை, இயேசுவின் இரத்தத்துக்குள் உடன்படிக்கை. அப்போ நம்ம எல்லாம் கவனிங்க, இயேசுவுக்குள் இருக்கிறோம், இயேசுவின் இரத்தத்துக்குள் இருக்கிறோம், இயேசுவின் நாமத்துக்குள் இருக்கிறோம், குமாரனை உடைய நீங்களும் நானும் ஜீவனுடையவர்களாய் இருக்கிறோம். இப்போது ஆவியானவர் உங்களுக்கு என்ன எந்த பகுதியில் உதவி செய்ய விரும்புகிறார்? இயேசு யோவான் 10:10 ஏற்கனவே 10 சொல்லிட்டார், திருடன் திருட கொள்ள அழிக்க வருகிறானே அன்றி வேறொன்றிருக்கு வரான், நானும் உங்களுக்கு ஜீவன் சொல்லுங்க வாயத்தர் ஜீவன் உண்டாக. அந்த ஜீவன் அந்த பகுதியில் ஆவியான உதவி செய்கிறார். எங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கவனட்ல ஆவியான உதவி உங்களுக்கு இருந்துச்சா? நோ பிரதர், தே மஸ்ட் ஒர்க் ஃபார் தர் ஃபேமிலி, ஃபார் தர் பிளஸ்ஸிங். ஆனால் நியூ கவனட்ல ஹோலி ஸ்பிரிட் உதவியாகவே கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அவர் ஹெல்பர். இன்னைக்கு உங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியது, எனக்குள்ள குமாரனுடைய நான் ஜீவனுடையவன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். யோவான் 10:10 ஜான் ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார்.